நண்பனே, வீட்டில் வந்து என்னென்னா வீட்டில் வந்து அவள் சோமலை பார்த்துருங்க. அதனால் அவள் வந்து இப்போ ஒரே குறுக்கு ரெண்டு மூணு நாள் குறுக்கு வலி படுத்து கிடக்கா. இப்போ இப்போ காலையில் டீ போடுறோம், டீ போடுறதுட்டா டீ போட்டிருக்கோம். ஏன்னா இப்போ சோளங்கள் இப்போ நீ வீட்டில் இப்போ ரெண்டு மூணு நாளாக சோறே பொங்கலை, வெளியே வெளியே தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். விஷ்ணே, விஷ்ணே, பாலை சுட வைக்கணும் டீ போட்டு. புத்தி என்னன்னா கிறிஸ்மஸ் தாத்தானே பேசிட்டு இருக்கா. கிறிஸ்மஸ் தாத்தான்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்ல கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வாழ் சொல்றாங்க, அது பேசிட்டு இருக்காங்க. ஒரு பேசிட்டு இருக்கா பாருங்க வந்து. சரி, தண்ணி எவ்வளவு ஊற்றணும்? காலை டீ போடுறோம், டீ போட்டு தண்ணி கொஞ்சம் வாய் தண்ணி ரைட்டு. ஓகே, டன். நித்தி, சோளத்தை எடுத்து போ. ஐப்போம் யாரு குளிக்க முடியா? ரைட்டு, டீ போட்டு வர கொண்டாரு, டீ போட்டு வர. சோளம் எடுத்து அவிச்சிட்டு பண்ணணும். ரைட்டு, வீட்டில் வந்து பொம்பளை படுத்தாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு வேலையும் நடக்க முடியாது பார்த்தீங்களா? அதான் நம்ம எங்கே சுற்றினா இந்த பொம்பளை வீட்டில் படுத்துட்டா ஒப்பேடா. இப்போ நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கு, இப்போ கிடந்து நான் வேலை செஞ்சுட்டு வச்சுட்டு கிடக்கணுன்னு இருக்கு. அவங்கள வீடும் சுத்தம் பண்ணணும், வாங்கணும். நான் என் மகன் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிடக்கும் நடந்து. ஒரே சார், யார்ட்டு பேசுகிறா டி, யார்ட்டு பேசுகிறா? எல்லாம் ஒழுங்கு ஒழுங்கு ஒழுங்கு, யார்ட்டு பேசுகிறா? ஆ, காமி தாத்தா, காமி. என்ன கிறிஸ்மஸ்? சரி, பால் சுட வச்சிருக்கேன், சுட வச்சுட்டு எல்லாம் கிளீன் பண்ணு. காலையில எழுந்து அவன் சுத்தம் பண்ணி வாங்கி இன்னைக்கு துணியெல்லாம் காய போடணும். நீ காய போட்டு இன்னைக்கு சோளம் தான் வாங்கினா எல்லாம் ஒன்றும் அவைக்கவும் அப்படியே கிடக்கு எல்லாம் இன்னைக்கு. ஏன்டி வா. சரி, இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, என் மூத்த மவுளுக்கு நீ பிறந்த நாள். இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு கலதெல்லாம் ஒட்டி கேக். நாங்கள் கேக் வெட்ட போகிறோம் இன்னைக்கு ஒன்று. இன்னைக்கு அவளுக்கு உடம்பு முடியாமல் கிடக்கா இன்னைக்கு. ஒரு நான் இன்னைக்கு ஃபுல்லாக நான் தான் வேலை, இன்னைக்கு நான் என் பையன் எல்லாம் வேலைமா. ஆ, அம்மா அவளுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நாங்கள் எல்லாம் வாங்க போகிறோம். வாங்கி இன்றைக்கி பிறந்தநாள் ஜோரை கொண்டாடி வாங்கி இன்றைக்கி கேக்கெலாம் விட்ட போகிறோம். கேக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ண போகிறோம். கொண்டு போன ஆ, சோறு சோறு நீங்கள் பொங்கிருங்க, பொங்கி அங்கே அங்கே சாப்பிட்ருவோம். இன்றைக்கி இங்கே இங்கே அவளுக்கு முடியாது, நீங்கள் பொங்கி சேர்த்து பொங்கிருங்க. உனக்கு ஒரே கடையிலேயே திங்கணும் உனக்கு, எப்போ மாத்தாலும் உனக்கு. ஆமா, இன்னைக்கு சோறு பொங்கல், சாம்பார் வச்சு இன்னைக்கு திங்கணும், ஆசையா இருக்கு எனக்கு. ஆ, என் பொண்டாடிக்கு பால் கொடுத்தாச்சு, என் முத்து மவளுக்கு என்ன முத்து பூஸ்ட் வா. அவளுக்கு பூஸ்ட் வேணுமா? அவளுக்கு பூஸ்ட் என்ன பூஸ்ட்? போய்மா பூஸ்ட், என் மவளுக்கு பூஸ்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று, மூத்த மவளுக்கு காப்பி வேணும், பூஸ்ட் போட்டாச்சு. என்ன கொஞ்சோண்டு பூஸ்ட் போடணும், கொஞ்சோண்டு தான் போட்டிருக்கேன். அப்போ மீதி எனக்கு தான். அப்போ திங்கிறதுக்கு அப்படின்னா ஏங்க அப்பா. ஆ, என் மவளுக்கு பூஸ்ட்டு ரைட்டு. ஆ, என்னம்மா ரெண்டு பழைய பண்ணிங்க பூஸ்ட் ஆத்தியாச்சு? முடியல, வீட்டில் அவ்வளோ முடியல பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு ரொம்ப மூணு நாள் ஒரே சும்மாமல் இருக்கு. என்ன ஏக்கி விளக்கு அக்கா கழுவுவா? அப்ப அப்ப நீ தொடங்கி பிடிக்க. சரி, அப்போ நான் இப்போ நான் தொடங்க முடியும், நம்ம விளக்கணும் தொடங்க. அது கேட்டா ரைட்டு, பூஸ்ட் போட்டாச்சு. இன்னைக்கு இட்லி வைக்க போகிறோம். இன்னைக்கு என்னடா இட்லி,
இன்னைக்கு எல்லாத்துக்குமே எனக்கு இட்லி வைக்க மாவு எங்கேயாச்சு சூடா இட்லி ஆத்தார இட்லி வைக்க போறோம் என் பிள்ளைக்கு இன்னைக்கு இட்லி அவிச்சு சட்னி வைக்க போறேன் இன்னைக்கு நான் பாருங்க சரி பிள்ளை புஷ்டு கொடுத்து வர இட்லி வைக்கணும் இன்னைக்கு வந்து விஷ்ணுக்கு ஒரு முக்கியமான வேலை என்ன வேலைன்னா இன்னைக்கு வந்து துடைக்க இன்னைக்கு சரிங்களா ஏன் விளக்கெல்லாம் பூசுறாங்க விஷ்ணு என்ன விஷ்ணு அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லி இன்னைக்கு விளக்கெல்லாம் பூசி இன்னைக்கு விளக்கெல்லாம் துடைச்சி வச்சுட்டான் இன்னைக்கு இன்னைக்கு என் மகளுக்கு பிறந்த நாளில் நீ விளக்கு கொடுப்போம் பார்த்தீங்களா துடைச்சி வச்சு க்ளீன் பண்ணுறான் ரைட்டு பண்ணு ஆ ஆமாட்டேண்ணா இல்லையா சார் விஷ்ணு வேலை பொறுப்பை பாருங்க உனக்கு தங்கம் முடிஞ்சு கேட்டு ரைட்டு